ஹலோ எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம், எல்லோருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு மை சேனல் அண்ட் திஸ் இஸ் சங்கீதாஸ்ரீல். இன்னைக்கு என் வீட்டில் மீன் குழம்பு செஞ்சோம். அது வந்து ஒரு ஆந்திரா ஸ்டைல் ஆஃப் மீன் குழம்பு. என் மதரின்லா செய்வாங்க எப்பொழுதும். ஸோ அவங்க இப்போ உயிரோடு இல்லை. அவங்க அவங்க குழம்பு இன்னைக்கு செஞ்சது எனக்கு அவங்க ஞாபகமாக இருந்தது செய்யும் போது. ஸோ அவங்க எப்படி செய்வாங்க, அவங்க ஸ்டைல் ஆஃப் குக்கிங்ன்ற மாதிரி தான் இன்னைக்கு செஞ்சுருக்கேன். டூ ஸ்டைல்ஸ் ஆஃப் குக்கிங் அவங்க எப்பொழுதும் பண்ணுவாங்க மீன் சமைக்கும் போது. ஒன்று வந்து இப்போ நான் செஞ்ச டைப் ஆஃப் மெத்தடு, நதர் ஒன் வந்து பொறிச்சு எல்லாத்தையும் வறுத்து அதுக்கப்புறம் சமைப்பாங்க. இன்னைக்கு வந்து ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ் ஹவு ஷீ குக்ஸ் அது மாதிரி ஒரு சமையல் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் சமைச்சு எல்லாரும் சாப்பிட்டாங்க. என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டார், என் பையன் சாப்பிட்டான். அவன் மீன் குழம்பு சாப்பிட மாட்டான், போய் அந்த ரூம்லேயே கதவு சாத்தின்னுப்பான், மீன் ஸ்மெல் வரும் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நான் ஃப்ரை செய்யணுமா இருந்தது மீன் குழம்பு ஃப்ரையும், பட் அவனால தான் மீன் குழம்பு மாத்திரம் தான் செஞ்சேன், ஃப்ரை பண்ணல. ஃப்ரை பண்ணால் அந்த சைடே வரமாட்டான், மூக்கை அப்படியே கவர் பண்ணியே சுற்றிட்டு இருப்பான். ஸோ அவன் காலேஜுக்கு போன எப்பனா தான் நான் மீன் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருவேன், ஃபுல்லாக வீடெல்லாம் ஓப்பன் பண்ணி டோரு. அப்புறம் வந்து எப்பயாச்சும் தான் நாங்கள் சமைப்போம் இந்த மீன், கிடைக்காது இங்கே மேக்ரல், ஸ்பானிஷ் மேக்ரல் தான் நான் சமைச்சிருக்கேன். ஸோ அது கிடைக்கும் போது எப்பனா செய்வோம், அது ஃப்ரை பண்ணுறதுனா வீடியோ ஸ்மெல் வரும்ன்ட்டு அவனுக்கு பிடிக்காதுன்றதுனால குழம்பு தான் வைப்போம் எப்போவுமே. ஸோ அவன் இல்லைனா வீட்டில் லைட்டாக அதை ஸ்மெல்லே வராமல் மூடியே போட்டு பொறிக்குவேன் நான். அது ஓப்பன் ஃப்ளேமில் வச்சா ரொம்ப ஸ்மெல் வரும் இல்லைங்களா, அப்படியே மூடி போட்டு சிம்லியே வச்சிருந்தா அவ்வளோவா ஸ்மெல் வராது, வரும் பட் இருந்தாலும் அவ்வளோவா வராது. பட் அவன் வரத்துக்குள்ளே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருவேன். ஸோ இன்றைக்கி அவன் வீட்லேயே இருக்கான், அதனால் ஃப்ரை பண்ண முடியல. நாளைக்கு செய்ய போகிறான் அந்த மீன் ஃப்ரையே, வெறும் குழம்பு மாதிரி இப்போ பண்ணேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சா இந்த குழம்பு ட்ரை பண்ணுங்கள். யூஸ்வலாக வந்து புளி வச்சு செவப்பாக இருக்கும், ரெட்டு கலரில் இருக்கும் குழம்பு, பட் இவங்க செய்யறது ஒரு மாதிரி எல்லோயிஷாக இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸ்டைலு. ஸோ உங்களுக்கு போர் அடித்து உங்கள் சமையலில் ஏதாவது உங்கள் குழம்பு மீன் குழம்பு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ நான் என்ன சமைச்சேன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அவங்களுக்கு எல்லாம் என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டார், என் பையனும் சாப்பிட்டான். இப்போ நான் மாத்திரம் இந்த ஏரியாவெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, இன்னும் மீனை செஞ்சதுனால இந்த ஹோல் ஏரியாவை கொஞ்சம் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு, இந்த ஸ்டவ்வெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு இப்போ தான் வந்தேன் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. ஸோ நான் சாப்பிட்றேன் உங்களுக்கு. இது வந்து இன்னொரு ஃப்ரெண்டுக்கு கூட கொஞ்சம் கொடுத்து விடணும் ஒரு டிஃபனில் போட்டு. ஸோ அதனால் அவங்க ஒருத்தர் தான் ரொம்ப யூகே காரங்க, அவங்க ரொம்ப காரம் சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் ரொம்ப காரம் சாப்பிடுவோம் பயங்கரமாக. என் அம்மா என் மாமியார் வந்து ஆந்திரா சமையல் தான் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப காரம் இருக்கும் எங்கள் வீட்டில். ஸோ அது அப்படி எனக்கும் பிடிக்கும் ரொம்ப காரம், அப்படியே பழகிட்டேன் நானும். என் அம்மா வீட்டில் காரமே கிடையாது, இவங்க வீட்டில் ரொம்ப காரம் போடுவாங்க. ஸோ குண்டூர் டைப் ஆஃப் குக்கிங் அவங்க சமைப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மீன் குழம்பு அப்படியே எல்லோயிஷ் கலரில் இருக்கும். ஸோ நான் சாப்பிட்டுட்டே இருக்கிறேன். ஸோ இந்த குழம்பை நான் எப்பொழுதும் சைடில் வச்சுப்பேன், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் சாப்பிட்றேன், நீங்கள் வீடியோ பாருங்கள். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இது வந்து ஜீரக வாழைக்காய், பச்சை மிளகாய், மீன் குழம்பு, ஜீரக வாழைக்காய், ரசம் வைக்கல, தயிர் தான். இதுவே ஒரு புளியாக இருக்கும், அதுக்கு ரசம் தேவையில்லை அப்படின்ட்டு செய்யலை. ஸோ நீங்கள் இது ட்ரை பண்ணுங்கள், எல்லோரும் சாப்பிடுங்க மீன் குழம்பு. அப்போவே ட்ரை பண்ணிட்டேன், சூப்பராக இருந்தது. என் ஹஸ்பண்ட் கொடுக்கும்போதே ஒரு வயசாக சாப்பிட்டு தான் போனேன் மீன் குழம்பை டேஸ்ட் பண்ணிவிட்டு. இன்னொரு மேபி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊறி இன்னும் டேஸ்டியாக, இன்னும் அந்த உப்பு புளி காரம் எல்லாம் ஏறி ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் கொஞ்சம் ஆறி போச்சு, சூடு பண்ணோம், கொஞ்சம் லைட் வார்மாக தான் இருக்குது. எனக்கு வந்து அப்படியே கொதிக்கிற குழம்பு சாப்பிடணும்னு ஆசை, பட் இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு, வீடியோ வேறு பண்ணேன். ஸோ அந்த வீடியோ பாருங்கள். இது வந்து ரெக்கார்ட் பண்ணாமே நான் எல்லாத்தையும் கட் பண்ணி இதில் போட்டுட்டேங்க.
ரெக்கார்ட் பண்ணேன்னு நினச்சிட்டு அது பார்த்தா ரெக்கார்டே ஆகல. ஸோ இதில் என்ன போட்டிருக்கேன்னாக்கா, நான் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். என் மாமியார் வந்து இதில் நல்ல எண்ணெய் போடுவாங்க. ஸோ நான் மாத்திரம் இதில் அது ஒன்று தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு தான் நான் புளி குழம்பு, எந்த குழம்புனாலும் அந்த மாதிரி ஐட்டம், புளியை போடுற ஐட்டம்ஸ் எல்லாம் செய்வேன். ஸோ அவங்க வந்து நல்லெண்ணெய் போடுவாங்க, நான் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். அது ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது இதில். தென் இன்னும் வெந்தயம், கடுகு, சீரகம், கொஞ்சம் சோம்பு எல்லாம் போட்டு அந்த எண்ணெயில் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் இஞ்சம் பூண்டம் சின்ன சின்னதாக ரொம்ப சின்னதாக வெட்டணுங்க. அதை உட்காந்து அதை போட்டுட்டு அதை நல்லா சோட்டே பண்ணிவிட்டு அப்புறம் பச்சை மிளகா, வரமிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டிருக்கேன். இதில் எக்ஸ்ட்ரா என்ன போட்டிருக்கேன் இந்த தாளிப்பில்னாக்கா வந்து வெந்தயக்கீரை. வெந்தயக்கீரை நம்ம ஊரில் கட் எடுத்து அந்த இலை மாத்திரம் போடுவோம் இதில் சின்ன சின்னதாக. பட் இங்கே வந்து அது ஃப்ரோசனில், இந்தியன் ஸ்டோர்லேருந்து ஃப்ரோசனில் வாங்கி வந்தேன். அதனால் அந்த வெந்தயக்கீரையை போட்டு வதக்கிட்டுருக்கேன் அது. மீன் வாயில் இந்த சைடில் என் பையன் வந்து மீன் சாப்பிட மாட்டான் சொன்ன மாதிரி, அதனால் அவனுக்கு இந்த சிக்கனு ஃபில்லட் என்ன பண்ணியிருக்கேன், எடுத்து அந்த மெலீஸாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து சின்னதாக லைன்ஸ் ரன் பண்ணிவிட்டு அது உள்ளே அந்த மசாலா ஏறுற மாதிரி ஒரு ஐடியா பண்ணிவிட்டு இதுலேயே சோரை பெரட்டி கொடுக்கலான்னு அவனுக்கு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ அதில் பொட்டேட்டோ, மஷ்ரூம்ஸு, அந்த ரெட் கேப்சிகம் எல்லாம் போட்டிருக்கேன். ஈஸியாக பெரட்டி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு, இல்லைனா ரொம்ப அப்செட் ஆகிடுவான், இன்றைக்கி டேவே ஸ்பாயில் ஆகிடுச்சு எனக்கு மீன் செஞ்சு அப்படி இப்படின்வான். சின்னதுலேருந்தே இதே ப்ராப்ளம் அவங்ககிட்ட. ஸோ நான் அதனாலேயே நாங்கள் மீன் வாங்க மாட்டோம். இங்கே கிடைக்கவும் கிடைக்காது இந்த ஸ்பானிஷ் மேக்ரல். நம்ம ஊர் வஞ்சிரம் மீன் தான் இது, இந்த ஊரில் ஸ்பானிஷ் மேக்ரல் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், நல்லா கழுவிட்டு உப்பு மஞ்சள் போட்டு நல்லா கழுவிட்டு அந்த மீனை ஃபஸ்ட்டு, அப்புறம் எடுத்து நான் வந்து தயிர் திருப்பி லெமன் ஊற்றி அரை உப்பு போட்டு அதை ஊற வச்சுருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரி பாருங்கள், இந்த கோக்னட் ஆயில், இந்த கோக்னட் ஆயில் தான் 100% குக்கிங் கோக்னட் க்ரீம் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதை நான் எல்லாத்துக்கும் நிறைய திங்ஸ் ஃபேஸ்க்கு அது இதுக்கு எல்லாம் மாய்ஸ்சரைசர் மாதிரி யூஸ் பண்ணுவேன். ஸோ குக்கிங் ஆயில் நான் வாங்கி வச்சுருக்கேன். லைட்டு போடுறேன், இருட்டிருக்கு. ஸோ நல்லா வந்து இந்த வெந்தயக்கீரை போட்டிருக்கேன் பாருங்கள், அது வதங்கணும் ஃபுல்லாக கம்ப்ளீட்லி, அதாவது வெந்துடணும் பேசிக்கலி. அந்த அளவுக்கு அதை வந்து சோட்டே பண்ணிகிட்டே இருக்கணும் கிட்டத்தட்ட. ஆனால் தீயக்கூடாது, ஆனால் வந்து அது ட்ரையாக அப்படியே நல்லா, யூனோ இட் ஷுட் குக் ஈஸிலி, அந்த மாதிரி அதை சோட்டே பண்ணணும். அவ்வளோ நேரம் யூ நீட் டைம் ஃபார் தட், பிகாஸ் பேஸ் ப்ரிப்ரேஷன் ரொம்ப முக்கியம் இந்த மீன் குழம்புக்கு. எங்கள் மாமியார் இதை வந்து சட்டியில் செய்வாங்க அந்த காலத்தில், யூனோ 4 or 5 years back she passed away. பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க வந்து ஒரு சட்டியில் தான் சமைச்சு தருவாங்க இந்த மீன் குழம்பு. ரொம்ப நல்லா சமைப்பாங்க, சூப்பராக. ஸோ இன்றைக்கி ரொம்ப நாள் ஆச்சு, இந்த மீன் கிடைக்கவே கிடைக்காது நாங்கள் இருக்கிற ஏரியாவில். இப்போ ரீசெண்டாக என் ஹஸ்பண்ட் போயிட்டு காலையில் எப்பவுமே எவ்ரி வீக் நான் தான் எல்லாம் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வருவேன். பட் இந்த வீக் சாட்டர்டே என் ஹஸ்பண்ட் போனார் வாங்கிறதுக்கு. அங்கே ஒரு மீன் கடை ஒன்று இருக்குது, சீ ஃபுட்டு. நான் எப்பொழுதும் போக மாட்டேன் அந்த சைடு, என் ஹஸ்பண்ட் போனால் போய் தேடிட்டு வந்திருக்காரு. அவர் வந்து மீன் சாப்பிடாத இருந்தார் என் ஹஸ்பண்டு, ஏன்னாக்கா சின்னதில் அவருக்கு முள் குத்திடுச்சு தொண்டையிலன்ட்டு மீன் சாப்பிடவே மாட்டார். மீன்னாலுமே என் ஹஸ்பண்டுக்கு பயம். நான் தான் ஃபோர்ஸ் பண்ணி இந்த ஒரு மீன் தான் நாங்கள் வாங்குவோம். இதை வந்து நான் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் எடுக்கிற மாதிரி எடுத்து க்ளீன் பண்ணி ஒரு முள் தானே அங்கே இருக்கும், அதில் ரொம்ப முள்ளெல்லாம் இருக்காது இந்த மேக்ரோலில், வஞ்சிரம் மீனில். அதை நான் உஷாராக எடுத்துகிட்டு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் நல்லா சாப்பிட்லான்னு. அதனால்தான் சின்ன சின்னதாக வெட்டியிருக்கேன் நான், அவருக்காக தான். இல்லைனா அந்த ஒரு ஸ்லைஸ் கொடுத்துருந்தாங்க கடையிலேருந்து வரும்போது, அந்த ஸ்லைஸ் ரொம்ப மொத்தமாக பெருசாக இருந்தது. அதனால் நான் சின்ன சின்னதாக நான் வெட்ட போய் அது கொஞ்சம் ஸ்குவாஷ் ஆயிடுச்சு அந்த மீன். நான் லெமன் போட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன் ஆல்ரெடி அந்த மீனை. ஸோ இப்போ வந்து நான் தேங்காய், தக்காளி, சோம்பு, சீரகம் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிருக்கேன். ஸோ தண்ணியே விடக்கூடாது இப்போதைக்கு, எல்லாம் அந்த கெட்டியாக இருக்கிற அந்த ப்ராசஸில் இருக்குது பாருங்கள். அதையே வந்து நல்லா வதக்கி அந்த தேங்காயெலாம் வேகிற மாதிரி, யூனோ ஷுட் குக் வெல், அந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா ட்ரையாகவே ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். நாட் ஃப்ரையிங், இட் இஸ் ஆக்சுவலி குக்கிங். ஸோ இதில் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணலாம், பட் நல்லா அதுக்குள்ளே வதங்கட்டோன்னு நினச்சேன். ஒரு 3 minutes கழித்து, 2-3 minutes கழித்து இந்த தண்ணி ஊற்றி மறுபடியும் என்ன ரொம்ப வாட்ரி பண்ணாமல், நான் வந்து எங்களுக்கு நிறைய தேவை குழம்பு, ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டுக்கு தான் கொடுக்கணும், இல்லைனா இதை விட இன்னும் கம்மியாக செய்வேன் நான் ஒரு சின்ன பாத்திரத்தில். பட் அந்த மீன் வந்து தனித்தனியாக குக் ஆகணுன்றதுனால தான் இந்த அகலமான பாத்திரம் வச்சுருக்கேன். இல்லாட்டி ஏன்னா குண்டா ஒரு குக்கர் பாத்திரமோ, ஒரு சின்ன ரவுண்ட் பாத்திரமோ, இல்லை ஒரு கடாயோ வச்சுருப்பேன். இது கொஞ்சம் அகலமாக இருக்குது. ஸோ அந்த மீன் வந்து அதுக்கு ஒரு ரூம் வேணும் நல்லா வேகிறதுக்கு அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ இப்போ மீன் போட்டுன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், நிறைய ஸ்பேஸ் இருக்கும்.
இதில் வந்து ஃப்ரை பண்ண முடியாதுன்றதுனால எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போது. ஸோ வந்து நாளைக்கு சமைக்கலாம் அந்த மீன் ஃப்ரை அப்படின்னு நினச்சிருக்கேன். என் பையன் காலேஜுக்கு போனோன்னா சமைக்கலான்ட்டு அந்த மீனை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஃப்ரீசர்லாம் பண்ணல, இது ஃப்ரெஷ் மீன், இன்றைக்கி வேணா தாங்க இன்றைக்கே செஞ்சு காலி பண்ணிட்டு போகிறேன் பண்ணிடலான்னு நினச்சேன். பட் ஃப்ரை பண்ண முடியாததுனால ஃப்ரைக்கு மாத்திரம் எல்லாம் போட்டுட்டு யூனோ லெமன் போட்டு தான் நான் ஊற வச்சுருக்கேன் இந்த மீனை. லெமன், மஞ்சள், அந்த அரை உப்பு, நாட் ஃபுல் உப்பு. என் மாமியார் வந்து இதில் வந்து புளி போடுவாங்க, புளி போட்டு ஊற வச்சுருப்பாங்க. நான் வந்து லெமன் போட்டிருக்கேன், ஏன்னா எனக்கு லெமன் டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் பிஃபோர் தட். ஏன்னாக்கா உள்ளெல்லாம் போயிடும் தெரியுங்க, லெமனில் புழிஞ்சு வச்சுருந்தோம்னா, ஊற வச்சுருந்தோம்னா எல்லாமே அப்படியே நல்லா அது உள்ளே போய் இறங்கும் அந்த மீனுக்குள்ளே. அந்த மாதிரி நான் எப்பொழுதும் லெமன் போட்டால் ஃப்ரை கூட பண்ணுவேன், ஃப்ரை உள்ளெல்லாம் வந்து நல்லா ஊறிட்டு இருக்கும் தெரியுமா லெமன் போட்டாங்கன்னா. ஸோ இந்த மிச்சம் இருக்கிற லெமனெல்லாம் கீழே ஊற்றிடுவேன், அதை வந்து குழம்புல ஆட் பண்ண மாட்டேன் நான். ஜஸ்ட் அந்த லெமன் மீன் ஊறுறதுக்கு மாத்திரம்தான் இந்த லெமன் தேவைப்படும். அதுக்கப்புறம் இதை எடுத்துக்க யூனோ ஐ ஜஸ்ட் த்ரோ இட் அவே. ஸோ இங்கே வந்து மாங்காவும் வச்சுருக்கேன் பாருங்கள், புளியும் வச்சுருக்கேன். இந்த மாங்காய் இவ்வளோ தான் இருக்குது என்கிட்ட வீட்டில், ஃப்ரோசன் மாங்காய். இல்லைனா நான் நிறைய மாங்காய் போடுவேன் சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ மாங்காய் போட்டுட்டு புளி தான், இந்த மாங்காய் ஒன்றும் அவ்வளோ புளிப்பாகவே இல்லை ஆக்சுவலாக, ஒன்றும் சும்மா ஒரு வெஜிடபிள் மாதிரி தான் ஒரு டேஸ்ட் இருக்குது, ஆனால் மாங்காய் ஸ்மெல் வருது ரொம்ப நல்லா. ஸோ இந்த புளியை வந்து வடிகட்டி ஊதிடுவேன். புளி கொஞ்சம் ஏன்னோ தூக்கலாக இருக்கிற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். என் மாமியார் நிறைய புளி வைப்பாங்க இதுக்கு. அதுக்கு என்னென்னா, அந்த மீன் ஊற ஊற அந்த புளி காரம் ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக. அந்த யூனோ மாங்காய் அண்ட் தட் வெந்தயக்கீரை எல்லா ஸ்மெல்லும் சேர்ந்து யூனோ நல்லா ஊறுச்சுன்னா அந்த மீன் குழம்பு ரொம்ப நல்லா வரும். கொஞ்சம் மேபி 1 hour or 2 hours கழித்து அவங்க எப்பொழுதும் வந்து மதியானம் சாப்பிட்றதுக்கு ஒரு 1:30 போலேயே சமைச்சு வச்சுருவாங்க. ஸோ நான் அவங்க கொஞ்சம் நிறைய எண்ணெய் விடுவாங்க எங்கள் மாமியார், நான் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக ரொம்ப தேவையில்லைன்னு நினச்சேன். ஸோ இப்போ கொஞ்சோண்டு இந்த தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு அந்த மேலே சும்மா லைட்டாக அந்த யூனோ ஆயிலி ஸ்டெயின் மாதிரி ஒன்று வரும் இல்லைங்களா, மேலே மிதக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். எங்கள் மாமியார் ஃபஸ்ட்டே ஊற்றிடுவாங்க நிறையவே, யூனோ ஸ்டார்ட் பண்ணும்போதே, தாளிக்க ஸ்டார்ட் பண்ணும்போதே அவங்களுக்கு தெரியும் கரெக்டாக மெஷர்மெண்ட்டு. நான் வந்து நிறைய தேவையில்லை எனக்கு, ஐ மீன் அந்த மேலெலாம் நிறைய மீன் எண்ணெயை வந்து அப்படியே மெதிக்கிட்டே இருந்தாக்கா என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது. அதனால் நான் வந்து சும்மா எவ்வளோ தேவையோ அவ்வளோ தான் ஆட் பண்ணுறேன். தேவைனா இதுக்கு மேலே ஊற்றலாம் நம்ம எண்ணெய், பட் எனக்கு வேண்டாம் இவ்வளோ போதும் அப்படின்னு நான் வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து ஒரு 2 minutes ஃபஸ்ட்டு மீனை போட்டு வெந்த பிறகு இப்போ புளி போட்டிருக்கிறதுனால இன்னும் ஒரு 2-3 minutes வேக வைக்கிறேன். அவ்வளோதான், அது வேகிறதுக்கு ஒரு 2 minutes கேப்பில் இந்த கொத்தமல்லி இன்னொரு வாட்டி போட்டுட்டு அந்த கொத்தமல்லியும் வேக விடுற மாதிரி ஒரு ஐடியா பண்ணிகிட்ருக்கேன். சாதமும் வேக போது சிக்கனும் முடிஞ்சிடுச்சு எனக்கு வேலை. பாருங்கள், ஒரு 2 minutes தான் இந்த கொத்தமல்லியை போட்டுட்டு தூவிட்டு ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதுவே வந்து நல்லா பாருங்கள் கொதிக்குது, நல்லா இவ்வளோ கொதிச்சா போதும். ஸோ மீனுக்கும் அந்த புளி ஊற்றுறதுக்கும் ஜஸ்ட் ஒரு 3-5 minutes பிரேக் இருந்தால் போதும், நான் அவ்வளோதான் விடுவேன். கொஞ்சம் பேர் வந்து மீனை இது டேமரன் புளி போட்டதுக்கு அப்புறம் தான் மீன் போடுறாங்க, பட் நான் வந்து மீன் போட்டுட்டு பிறகு தான் புளி ஊற்றுறது. அது எப்படின்னு தெரில, யார் எப்படி வசதியோ அப்படி செஞ்சுக்கலாம். ஸோ முடிஞ்சிச்சு அவ்வளோதான். இந்த பக்கம் வந்து இந்த ஜீரக வாழைக்கான்னு ஒரு ஐட்டம் செஞ்சிட்ருக்கேன். இந்த வாழைக்காய் வந்து இந்த லோக்கலில் பர்த்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறதுக்கு, மேபி கொஞ்சம் சவுத் சைடில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஈஸியாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த டுவர்ட்ஸ் நார்த்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சுபியாக்கோன்னு ஒரு மார்க்கெட் இருக்கும் இங்கே, அங்கே தான் இந்த வந்து இந்த வெஜிடபிள் கிடைக்கும். ஸோ அது கூட என் ஹஸ்பண்ட் தான் வாங்கி வந்து கொடுத்தாரு இந்த வீக் வெஜிடபிள்ஸு. ஸோ நிறைய நம்ம இந்தியன் டைப் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அந்த சுபியாக்கோ மார்க்கெட்டில் இருக்கும். ஸோ இது வந்து 6 வாழைக்காய் வாங்கி வந்தாங்க. நான் வாழைக்காய் சிப்ஸ் 3 போட்டு காலி பண்ணியாச்சு, இன்னும் 3 இருந்தது. ஸோ அந்த 3 இன்றைக்கி ஜீரக வாழைக்கான்னு ஒரு ஐட்டம் இருக்கும், சமைக்குவாங்க, அது கூட எங்கள் மாமியார் தான். ஸோ இன்றைக்கி ரெண்டுமே அவங்க சமையல் தான். கொஞ்சம் இந்த வாழைக்காவை லைட்டாக ஒரு 2-3 minutes கட் பண்ணி வேக வச்சுட்டு எடுத்துடணும். உப்பு, மஞ்சள், கொஞ்சோண்டு மிளகாப்பொடி போட்டு வடிகட்டிட்டு எடுத்துட்டு இந்த பாருங்கள் மீன், ஜீரகம், பூண்டு அண்ட் பச்சை மிளகாய் போட்டு இடித்து அதுதான் மெயின் இதுக்கு ஆக்சுவலாக. ஸோ அந்த வெங்காயத்தை போட்டு தாளிக்கிற நம்ம யூஸ்வல் தாளிப்பு தான், பட் இதுக்கு மெயின் இந்த ஜீரகமும் பூண்டும் ஒரு பச்சை மிளகாய் 1-2. எங்கள் வீட்டில் ரொம்ப காரம் இருக்கிறதுனால நான் 2-3 போட்டு எக்ஸ்ட்ராவும் போடுறேன், இன்னும் நிறைய ஆல்ரெடி மிளகா பொடியும் இருக்குது அதில். ஸோ நிறைய என்ன வேணாம், இது மிச்சம் இருந்தது ஒரு வதக்குனது, இதெல்லாம் இது போடணுன்னு ஒன்றும் இல்லை, சும்மா இங்கே எடுத்து வச்சிட்டேன் கீழே, அது ஒன்று இருந்தது.
பரமிளகாய் அதை போட்டுட்ருக்கேன். பாருங்கள், கடுகு போட்டு கடுகு பொரிஞ்ச பிறகு அந்த இடித்து வச்சதை ஆட் பண்ணிட்டு போகிறோம். இப்போ நம்ம பொரிஞ்சிடுச்சு பாருங்கள், எடுத்து போட்டுட்டு இப்போ இந்த இன்னும் ரொம்ப நைஸாலாம் ஒன்றும் தேவையில்லை, நல்லா இன்னும் திரி திரியாக இருந்தால் கூட பரவாயில்ல. இது வந்து இந்த தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கும் ஊற்றுனேன். என்ன வாசம்ன்றீங்க, அந்த தேங்காய் எண்ணமும் அந்த ஜீரகமும் அந்த பூண்டும் சேர்ந்து ரொம்ப, அந்த பச்சை மிளகாய் கூட ஸ்மெல், காரம் பிடிக்காதவங்க கூட ஒரு பச்சை மிளகாய் போடுங்க அந்த எண்ணெயில், ஏன்னா நல்ல வாசம் வரும் அதில். இது கூட ஷாலட்ஸ் தான் ஆட் பண்ணேன் இன்றைக்கி, இந்த சீம் வெங்காயம் தான், அதுக்கு தேவையில்லை. பட் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன் இந்த குழம்பெல்லாம் செய்கிறதுக்கு எவ்வளோ வெங்காயம் தேவைன்ட்டு, அதனால இந்த ஷாலட்டே கட் பண்ணி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த ஷாலட்ஸு. ஸோ அந்த பச்சை மிளகாயெல்லாம் போட்டு எவ்வளோ வேணும் பாருங்கள், எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம்னால மிளகா பொடியும் போடுறேன் கொஞ்சம், ஸோ நாட் டூ மச். பட் ஆல்ரெடி அதில் ஒரு அரை போட்டு வேக வச்சு இப்போ தண்ணியில் வடிகட்டி போயிருச்சது, இருந்தாலும் கொஞ்சம் மிளகா பொடியும் இந்த அசஃபோர்டிடா பெருங்காயமும் போட்டுட்டு இப்போ வதக்கிடுறேன். அவ்வளோதான், ஜஸ்ட் முடிஞ்சிச்சு. வேக வச்சு ஒரு டூ மினிட்ஸ்லேயே வெந்துடுது பாருங்கள் இந்த வழக்காய், இதுக்கு நிறைய டைமே தேவையில்லை. நான் பேசிகிட்ருக்குற அந்த கேப்லேயே முடிச்சுட்டேன், அதை இதுக்கு பிரேக்கே எடுக்கல எதுவும், ரொம்ப அவ்வளோ நேரமும் தேவையில்லை. ஸோ இதுக்கப்புறம் அந்த தேங்காய் போடுவாங்க, துருவின தேங்காய். என்கிட்ட வந்து ஃப்ரெஷ் தேங்காய் இல்லை, இன்னும் ட்ரை கோகோனட் ஷ்ரெட்டட் கோகோனட் தான் ட்ரை இருந்தது. ஸோ அதை போட்டுட்டு தான் நான் நிறைய ஐட்டமுக்கு ட்ரை தான் போடுவேன். ஃப்ரெஷ் கோகோனட்டு இங்கே கெட்டு போயிடுது ஒரு தேங்காய் வாங்கினா, அதனால நான் ஃப்ரெஷ்ஷே வாங்க போகிறதில்ல எப்பொழுதும், ட்ரை ஷ்ரெட்டட் கோகோனட் தான் எப்பொழுதும் யூஸ் பண்ணுவேன். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ இன் மை நெக்ஸ்ட் வ்ளாக். அண்டில் தென் பை பை, டேக் கேர், ப்ளீஸ் ஸ்டே சேஃப் எவ்ரி ஒன் பீப்புள்.